வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நடிகர் இயக்குனர் கதாசிரியர் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய பேட்டி பார்த்தேன் சமீபத்தில் சித்ரா லட்சுமணன் சாருடைய சேனலில். அதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் பற்றி வெகு சிறப்பாக சொல்லியிருந்தார். குறிப்பாக வந்து காக்கி சட்டை படத்துடைய கதையை வந்து அவரும் ஜிஎம் குமாரும் சேர்ந்து எப்படி எழுதினாங்க, அதை போய் பாம்பேயில் போய் கமல் சார்கிட்ட கதை சொன்னது, சத்யா மூவிஸுக்காக அந்த படம், அது வந்து கமல் சார் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகினது, அவரை வீட்டுக்கெல்லாம் கூட்டு போனது, அவரை ஃபோன் பண்ணியெல்லாம் பாராட்டினது, அவரை வீட்டுக்கெல்லாம் வர சொல்லி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார். கமல் சார் எப்படின்னா ஒரு உண்மையான மனிதர், உண்மையான கலைஞர். நான் சிவாஜி சாரோடலாம் பழகினது கிடையாது, ஆனால் கமல் சாரோட பழகியிருக்கேன். அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு போய் என்னை வந்து நல்லா பழகியிருக்காரு, நல்லா மரியாதை கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு கமர்ஷியலாக பழகுவாங்க, சினிமாவில் வேலை முடிஞ்சவொடனே கட் பண்ணி விட்டுருவாங்க. அவர் அந்த மாதிரி கிடையாது, நிஜமாகவே சின்சியராக ஒரு உன்னதமான ஒரு கலைஞன் என்கிட்ட உண்மையாக பழகினார். எனக்கு அப்போ வந்து விவரம் தெரியலை, இவர் எவ்வளோ வேல்யூபுளான ஸ்டாரு, இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவரோட நட்பு இருந்து இவரோட நான் இருந்திருந்தேன்னா எங்கேயோ வந்திருப்பேன். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா நிச்சயம் அதை நான் பயன்படுத்தியிருப்பேன். அப்போ வந்து ஒரு பொறுப்பு இல்லாத வயது, என்ன யார் என்னென்னு புரியாத வயதா என்னன்னு எனக்கு தெரில. அதுக்காக நான் உங்கள் சார்பாக கமல் சார்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கமல் சார், அதுக்கப்புறம் நான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்க போனப்போ தான் போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா பேசினார். எப்படி இருக்கீங்க, என்ன ஏது, எல்லோரும் எப்படி இருக்காங்க வீட்டில் அப்படின்லாம் விசாரித்தார் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் பற்றி, ஏன்னா காக்கி சட்டை படம் வந்து இவர் தான் கதை. கதை வந்து சத்யா மூவிஸ் கதை இலாக்கா அப்படின்னு இருந்தால் கூட கதை வந்து மூலக்கதை கொடுத்தது வந்து லிவிங்ஸ்டனும் ஜிஎம் குமாரும் தான். பாம்பேயில் போய் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி போய் பாம்பேயில் போய் கதை சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா பாக்யராஜ் அசிஸ்டண்ட்டாக இருந்தார், வெளியில் வந்துட்டார், பெரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த காலகட்டம். அப்போ இவருக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ அன்றைக்கி வந்து கமல் வந்து தமிழ் ஹிந்தின்னு பறந்து பறந்து நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போ இவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது குறித்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு நம்ம லிவிங்ஸ்டன். லியோ படம் தொடர்பாக ரத்னகுமார், அந்த படத்தில் வசனம் எழுதின ரத்னகுமார், தீரஜ் வைத்தி இவங்கெல்லாம், லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் பல சேனலில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு சேனலில் பேட்டி கொடுத்த ரத்னகுமார் அந்த படத்தை பார்த்த, லியோ படத்தை பார்த்த சென்சார் போர்டு, குறிப்பாக சென்சார் போர்டு சில விஷயங்களை சொல்லுவாங்க, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி வந்து சென்சார் போர்டு அதிகாரிகள் பார்த்தவங்க ஒரு மிக முக்கியமான எமோஷ்னல் சீனு, அதில் வந்து விஜய் அவர்களுடைய நடிப்பை பார்த்துட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காரு விஜய். இதை வேற ஒருத்தர் இதை விட சிறப்பாகவும் இதே அளவு ஜஸ்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி அது வந்து உலகநாயகன் கமல்ஹாசனால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ரத்னகுமார். ஸோ அதான், அதாவது கம்பேரிசன் வித் த பெஸ்ட் எப்போதுமே அப்படி தானே பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று இப்போ எந்த ரெக்கார்டாக இருந்தாலும் யார் எந்த ரெக்கார்டு, ஒருத்தர் 6 7 செஞ்சுரி அடித்தாருன்னா அது டெண்டுல்கரோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. டெண்டுல்கர் வந்து இவ்வளோ செஞ்சுரி அடித்தார், டெண்டுல்கர் இவ்வளோ 50 அடித்தார் அப்படின்னு உள்ளதுக்குள்ளே பெஸ்ட்டோட தானே கம்பேர் பண்ண முடியும். ஒரு காலத்தில் டான் பிராட்மேனோட கம்பேர் பண்ணுவாங்க, ஒரு கட்டத்தில் வந்து டெண்டுல்கரோட. ஸோ அதுதான், இது இப்படி தான் நடக்கும். சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் அப்படின்னு அந்தந்த காலகட்டத்தில் யார் வந்து கிரேட்டஸ்ட்டோ அவங்களோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. இந்த கம்பேரிசன் சொல்ல முடியாது. இதை தவிர வேற ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான், அவர் தான் உள்ளதுலேயே பெஸ்ட்டு, அவர் தான் பண்ண முடியுங்கிறது தான். நடிகர் அசோக் செல்வன், அவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர். ஒரு பேட்டியில் அவர்கிட்ட கேட்கப்பட்டது, அந்த பேட்டி எடுக்கிறவரே நான் தீவிரமான கமல் சார் ஃபேனு, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அவரை மீட் பண்ணுறதுக்கு, நீங்கள் நேராக போகிறீங்க அடிக்கடி பார்க்குறீங்க, அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் வந்து தீவிரமான கமல் சார் ஃபேனுங்கிறத விட அவர் எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல், அதுதான் முதல்ல. நம்ம எப்பெல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து கமல் சார் படங்களை பார்ப்பேன். குறிப்பாக வந்து என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காரு, நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இவர் பண்ணாத ஒன்று நம்ம எதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு பார்த்து, நித்தம் ஒருவானம் படத்தில் வந்து ஒரு ஸ்லாங்கு பிடிக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ பார்த்தோம். என்ன பார்த்தாலும் எல்லாமே அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு. என்ன பண்ணாலுமே ரெஃபரன்ஸுக்கு கமல் சார்ட்ட தான் போக வேண்டியிருக்கு. அப்புறம் அவருடைய, அவர் வந்து உங்கள் படங்கள் ஏதாவது பார்த்துருக்காரா, பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு, கமல் சார் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பார்த்தாரு, பார்த்துட்டு ஹோல் டீமையே கூப்பிட்டு பேசினாரு, எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா கமல் சாரை பார்த்தா பேச்சே வரமாட்டேங்குது சார், நான் ரொம்ப ஹாப்பி சார் அப்படின்னு, அதுக்கு மேலே எனக்கு பேச்சே வரல, அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுற லெவலுக்கெல்லாம் எனக்கு வந்து தைரியம் வரல. அவர் சொன்னார், அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார், சார் மன்மதலையிலேன்னு ஒரு படம் பண்ணுறேன் சார், அந்த டைட்டில் அதுதான் அப்படின்னோடனே அதோடு அது நின்று போச்சு அப்படின்னு சொல்லி, உலகநாயகன் கமல்ஹாசன் பற்றி நம்ம அசோக் செல்வன்
வியந்து பாராட்டி பேசியிருக்க. நடிகர் டெல்லி கணேஷ் அவரும் உலகநாயகன் கமலஹாசனை போலவே கே பாலச்சந்தர் ஸ்கூல்லேருந்து வந்தவர், கே பாலச்சந்தருடைய பல படங்களில் சிறப்பாக நடித்தவர். அதை விட அதிகமாக உலகநாயகன் கமல் படம்னா டெல்லி கணேஷ் இருப்பார் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது, சமீபத்தில் இல்லையே தவிர. இப்போ மீண்டும் அவர் இந்தியன் டூவில் உலகநாயகன் கமலஹாசனோட ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறார். ஸோ அவர் வந்து எப்படின்னா, அந்த காலகட்டம் எந்த படமாக இருந்தாலும் அதில் வந்து கமல் படம்னா டெல்லி கணேஷ் இருப்பார். அவர் வந்து ஒரு அபூர்வ சகோதரர்கள் ஷூட்டிங்கில் வந்து ஸ்ரீவித்யாட்ட வந்து பேசி காமிச்சிருக்காரு, ஒரு பயங்கர காமெடியாக பேசி காமிச்சிருக்காரு. அப்போ வந்து ஸ்ரீவித்யா கூப்பிட்டாங்களாம், கூப்பிட்டு கமல் இவங்க பேசுகிறத கேளுங்கன்னு சொல்லி கேட்டு, அந்த அவர் பேசுனதை பார்த்துட்டு தான் அவருக்கு வந்து மைக்கேல் மதன காமராஜனில் வந்து அந்த சமையல்காரர் வேலை கொடுத்தது, கமல் சாரோட அப்பாவா வேலை அது அந்த இது அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது, வேலை கொடுத்ததுங்கிறது வாய்ப்பு கொடுத்தது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அம்பை சண்முகி படத்தில் முதல் நாள் ஷூட்டிங் நடித்து முடிச்சுட்டு, இது பயங்கரமான பெரிய ரோலாக இருக்குது, நான் ஏதோ சின்ன ரோல்னு நினச்சேன், என்னால் பண்ண முடியாது, இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு காமெடியனை வச்சு பண்ணிக்கிங்கன்ட்டாராம். அப்போ வந்து கமல் சார் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எதுவும் முடியும் முடியாதுன்னு எனக்கு தெரியும் டெல்லி, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் பிரமாதமாக பண்ணுவீங்க, நீங்கள் தொடர்ந்து நடிங்க, கான்ஃபிடென்ஸோடு நடிங்க, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி அவருக்கு தெம்பு ஊட்டி அவரை நடிக்க வச்சுருக்காங்க. பார்த்தா அடித்து நொறுக்கிட்டார் அவர். அதே மாதிரி அபூர்வ சகோதரர்களில் வில்லனாக நடிக்க மாட்டேன் நானும், என்ன சார் நான் போய் வந்து உங்களை கடப்பாறை எடுத்து குத்துற மாதிரி நடித்தா உங்கள் ரசிகர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்குமே அது பிடிக்கல, நான் உங்கள் ஃப்ரெண்டாக நடித்து அந்த மாதிரி நடிக்கிற ஆள் சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் கமல் சார் சொல்லியிருக்காரு, இல்லைங்க இந்த இதில் வந்து நடிக்கிற ஜெய்சங்கருக்கு வந்து அவரோட ஏஜுக்கு வந்து அவர் கீழே இறங்க முடியாது, அதே மாதிரி நாசர் இப்போ தான் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஏதோ பண்ணியிருக்காரு, அவராலையும் தண்ணியில் இறங்க முடியாது, அவங்கள தாங்க முதல்ல நான் பிளான் பண்ணேன், உங்களை பிளான் பண்ணலை, நீங்கள் எல்லாரோடும் பண்ணணுங்க, வில்லனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு நடித்தாரோ, அதுக்கப்புறம் பின்னாடி அவருக்கு அதுலேயும் நல்ல பேர் கிடச்சது அப்படின்னு சொல்லியிருக்கு. கமல் சார் இந்த வயசில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது சம்பந்தமாக ஒரு சேனலில் வந்து ஒரு காணொலி பார்த்தேன், கமல் சார் வந்து நடிக்கிறத விடுங்க, அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறதாகட்டும் பிக்பாஸ் ஆகட்டும் அதுக்கு அவ்வளவு மெனக்கெடுவார். ஸோ கமல் சாரை பொறுத்தவரைய அந்த யார் வந்து அவரை பேட்டி எடுக்கிறாங்களோ அவரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவார், ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ அதில் அவ்வளவு கண்டென்ட் கொடுப்பாரு. அவருக்கு வந்து நீங்கள் யாருங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு யூடியூப் சேனல் ஃபங்க்ஷனு அதுக்கு போகிறாரு அதில் பேசுகிறார் அப்படின்னா அதில் அங்கே வந்திருக்கிற 200-300 பேர் மட்டும் கிடையாது, ஒரு சின்ன ஹாலில் வச்சு மீட்டிங் நடத்தினா கூட அதை வெளியில் பார்க்க போகிற ஏராளமான லட்சம் பேர் அதை கமல் சாருக்காக தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நம்மளை பார்க்குறவனுக்கு நம்ம ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும், அதுக்கு மெனக்கெடுவார். ஸோ அவர் சொல்கிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட ஒருத்தரோட வாழ்க்கையை திருப்பி போடும். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளருக்கு வந்து அவர் வந்து சாதாரண மசாலா ஒரு வார இதழ்களை தான் படிச்சுட்டு இருந்தாரு, அவருக்கு வந்து அவர் சொன்ன ஒரு இதழ் அதை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு இலக்கியங்களை சீரியஸ் இலக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சாரு, அது வந்து அவர் வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு, அதுக்கு என்றென்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சாரு நிவேதிதா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. கமல் அவர்கள் சொன்ன அந்த ஒரு பத்திரிகையோடைய பெயர் அது வந்து இவர் வாழ்க்கையை திருப்பி போட்டது. கமல் சாருடைய பேட்டியெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும், அது வந்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும்.